வணக்கம், மாலை வணக்கங்கள். இன்றைய தேதி ஜனவரி 9ஆம் நாள் 2024. இந்த ஒளி காட்சி பதிவு நான் ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் கடந்து பதிவு செய்கிறேன். நடுவில் எனக்கு நிறைய வேலைங்க, அதனால் பண்ண முடியல. இது என்னுடைய 227வது ஒளி காட்சி பதிவு. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம், பேரிடர். எப்பயுமே சொல்லுவாங்க, ஏதாவது இந்த மாதிரி இதை நடக்கிறது, இதெல்லாம் நேச்சர் இதுன்னு வாங்க, கடவுளுடைய செயல், நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னு. பட் அதனுடைய பாதிப்பை குறைக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நடக்காமல் எப்படி இருக்கிறது, இது பண்ண முடியாது, இது இயற்கை சீற்றம் பேரிடர். பட் நடந்தால் அதனுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வழிமுறைகள் என்ன என்பதை பார்க்கலாம். இப்போ தெரியும், கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில், பர்டிகுலராக பார்த்திங்கன்னா சென்னையில் மிக்ஜாம்னு தமிழில் சொல்கிறாங்க, மிஷாம் புயல் அடித்தது 3ஆம் தேதி 4ஆம் தேதி டிசம்பர் போன வருஷம். என்ன ஆச்சு, மழை அதிகமாக பெஞ்சுது. சரி, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, எவ்வளோ மழை பெய்யும்ன்றது நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, பெஞ்சுது. பட்டு இதுக்கு முன்னாடி ஆயிருக்கு, 215ஆம் ஆண்டில் வருதா உங்களுக்கு தெரியும், அடித்தது. அப்பயும் இதே மாதிரி பெருமழை பெஞ்சுது, இதே மாதிரி விளைவுகள் தான். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு, ரோட்டில் அவ்வளோ தண்ணி, வீட்டை விட்டு மக்கள் வெளியில் வர முடியல, ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் ஆச்சு. இப்போ திருப்பி 2023 கடைசியில் அடித்தது, அதே விளைவுகளும். இது நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிறது இல்லை, முன்னால் நடந்தது இல்லை, அது எப்படி அதனுடைய பாதிப்பை என்ன மாதிரி நம்ம முன்கூட்டி நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் அதை விளைவுகளை குறைச்சிருக்கலாம், தேவையில்லாத விளைவுகளை குறைச்சிருக்கலான்னு அரசாங்கம் திங்க் பண்ணி பார்த்துருக்கலாம். எல்லாருக்கும் மூளை இருக்குது, மூளை இல்லாத ஆள் இல்லை, படித்தவங்களோ படிக்காதவங்களோ எல்லாருக்கும் மூளை இருக்குது. பட் அந்த மூளையை ஒழுங்காக உபயோகப்படுத்துறது இல்லை, அசால்ட்டாக இருக்காது, அசட்டை. அவங்களுக்கு வராத வரைக்கும் சரி, மற்றவங்களுக்கு நடந்தால் ஐயோ அப்படி நடந்துட்டான்னு முதல்ல கண்ணீர் வடிக்கிறது. இதான் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று, இந்த மாதிரி பெருமழை பெய்யும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, சில கம்பெனிங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிபிசிஎல்ன்றாங்க, சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டட்னு, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ பாரு இந்த மழை பெய்கிற காலத்தில் இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் கடைசியில் கழிசடைன்னு அதெல்லாம் சேர்த்து வச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி மழை வந்தால் என்ன பண்ணுறாங்க, இந்த மழை தண்ணீரோடு சேர்த்து கலந்து விட்டுறாங்க. அவங்க ஒழுங்காக பணம் செலவு பண்ணி அதை ஒழுங்காக எப்படி டிஸ்போஸ் பண்ணுமோ அதை அந்த வழிமுறைகளை பின்பற்றதில்லை. அதுக்கெல்லாம் இருக்குது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்லை. நடந்த பிறகு சொன்னாலும், நீ தானா பண்ண அப்படின்னு சொன்னாலும், இது வந்து அரசாங்க இது கம்பெனி, நாங்கள் பண்ணோன்னு ப்ரூவ் பண்ணோம். இது என்ன, இது ஒத்த பைசா அவன் செலவு பண்ணல, அவன் செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிறான், மக்களை கஷ்டப்பட வைக்கிறான். இப்போ பார்த்திங்கன்னா கடல் தண்ணியிலலாம் அது கலந்து விட்டது, தண்ணியிலலாம் கலந்தால் அந்த இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது, நாடுங்க இருக்குது, எந்த நாடும் இதை ஒழுங்காக இது பண்ண முடியல. கடலில் டேங்கரில் மூவ் பண்ணுறாங்க இந்த ஆயில், க்ரூட் ஆயில்லாம், அதில் எதாவது லீக்கேஜ் ஆனால் இதுமாதிரி கடலில் கலந்துருது இந்த ஆயில் என்ன, அதை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பண்ணலாம், அதுக்கு வந்து பயோடிகிரேடபிள் இது யூஸ் பண்ண மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அது ரொம்ப வருஷக்கணக்காக ஆகும், அதெல்லாம் டீக்ரேட் ஆகும். ஈஸியாக அதை கலந்து விட்றாங்க. இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி அமோனியா லீக்கு கேஸ், அதில் இந்த 800 பக்கம் இருக்கவங்க நிறைய பேருக்கு பாதிப்பு, அமோனியா இதை வாயுவை சுவாசிச்சு. இதெல்லாம் நடக்கிறது வந்து இருட்டின டைமில், பாதி தூக்கத்தில் நடக்குது, மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, பாமர மக்களுக்கு, படித்தவங்களுக்கே தெரியாது எதனால் நடக்குதுன்னு. இந்த மாதிரி நம்மளுக்கு மூச்சு விட முடியல, இது விட முடியல,
உடம்பு ஏன் கெட்டு போச்சுன்னு. அப்புறம் வந்து லேப் எக்யூப்மெண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். அவங்களும் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அந்த லீக்கேஜாக இருக்குது, அதை பற்றி இது பண்ணல, அந்த கம்பெனியை இழுத்து முடுங்கினாங்கன்னு அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு குவைட்டாக இருக்காங்க. இது ரொம்ப தவறு. நடந்த பிறகு அதுக்கப்புறம் இது இவ்வளோ இது அதுக்கு அதுலேயும் கொள்ளடிக்கிறாங்க, இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் அப்படின்னு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், நான் கொடுத்த காசு எப்படி செலவு பண்ணீங்க, இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்கு, எல்லாத்தையும் மொழிங்க ஏப்பம் தானே விட்றீங்க. அரசியல்வாதிகளே அதுக்கு தானே, யாரையும் இதாக சொல்லலை, பேரெல்லாம் சொல்லலை, எல்லா அரசியல்வாதிகளும் அதே குப்பை தான். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டுலேயும் அதே தான். அவங்க வர்றது யாருமே இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணோம், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணோம், தொண்டாற்றணும் அந்த இதில் வரல. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, சர்தார் வல்லபாய் பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவங்க காலத்தோடு முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் இல்லை, அவ்வளோவா இருந்தாங்க சில பேர், பட் அவங்களும் இவங்க கூட இது பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ வர இப்போ இருக்க அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் கொள்ளடிக்கிறதுக்கு வராங்க, எவ்வளோ இதெல்லாம் கொள்ளடிக்கலாம். அப்புறம் இன்னொன்று, இது மக்களுக்குன்னு ஒரு இது பண்ணும்போது மக்கள்கிட்ட கேட்கணும், கருத்து குற்று கேட்கணும். அதை பண்ணுறாங்களா, இவங்க நினைத்தவர்களை தன்னிச்சையாக செயல்படுகின்றார்கள், இதெல்லாம் ரொம்ப தவறு. மக்கள் அதனால் கஷ்டப்படுறாங்க, மக்கள் காசு அரசாங்கத்துக்கு எங்கேருந்து காசு வருது, பணம் வருது மக்கள்கிட்டருந்து தான் வருது, டேக்ஸு டேக்ஸுன்னு போடுறாங்களா, வரி வரின்னு, அதில் தான் அரசாங்கத்துக்கு வருது. எல்லா இதுலேயும் நாட்டிலையும் கூட பத்தாவதுக்கு நிறைய கடன் வேறு வாங்குகிறாங்க, இருக்கிற கடனுக்கு வட்டி சுமையே அதிகமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, ஸ்டேட் அரசாங்கமும் சரி, எவ்வளோ கடன் வாங்குகிறாங்க, அந்த கடனுக்கு கொடுக்குற வட்டியே அவ்வளோ அது இருக்குது. ஒவ்வொரு தடவை பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல, அதை ஒழுங்காக சொல்கிறதும் இல்லை. இந்த டிரான்ஸ்பரன்சின்னு வாங்க அது கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுது. ஜிடிபியில் சொல்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சு முடியும், அந்த லிஸ்ட்டு ஒழுங்காக சொல்கிறது இல்லை. மொத்தம் இவ்வளோ பட்ஜெட்டு, அதில் இது எதுக்கு இவ்வளோ செலவாகுது, நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன். திருட்டு கணக்கு சொல்கிறாங்க, இது வந்து ஏதாவது பயன்பாடு இருக்குன்னு அதை உயர்த்தி சொல்கிறது, இழப்பு ஏற்பட்டாலும் அதை உயர்த்தி சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் நல்ல மூளையை உபயோகப்படுத்துகிறாங்க. பட் இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள், மக்களுக்கு பாதிப்பை குறைக்கும் வகையில் திட்டங்கள், அதெல்லாம் வந்து செயலாற்றுறது. நான் சொல்கிறேன், நானும் படித்தவன் தான், படிக்காத ஆள் இல்லை. ரொம்ப சிம்பிள், எப்பயுமே இந்த மான்சூன் சீசனில் தான் மழை பெய்யுது, பருவநிலை மாற்றம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், நீங்கள் இதிலெல்லாம் ரிசர்வாயர்னு வாங்க, வாட்டர் ரிசர்வாயர், தண்ணியை சேர்த்து வைக்கணும்ல, அங்கெல்லாம் வந்து தண்ணி லெவலை குறைக்கணும் சேஃப்டிக்கு. திருப்பி மழை பெஞ்சு அங்கே தண்ணி வந்தால் ஓவர் ஃப்ளோ ஆகுது. முன்னால் தெரியும் செம்பரம்பாக்கம்ல அதுதான் ஆச்சு 2015 லெவலை குறைக்கல. பிடபிள்யூ சொல்லிட்டாங்க, அரசியல்வாதி பண்ணலை. நான் யாருன்னு பர்டிகுலராக சொல்கிறேன், அவங்களுக்கு இந்த பிடபிள்யூ சீஃப் இன்ஜினியர் அமிச்சிட்டாரு லெவலை குறைக்கணும்னு. அங்கே அதுக்கு கையெழுத்து போட்டு அதை அப்ரூவ் பண்ண வேண்டிய மினிஸ்டர் அதை பண்ணலை, கடப்பில் போட்டாங்க. இதனால் பாதிப்படைச்சதுன்னா மக்கள், நிறைய பேருக்கு உயிர் போச்சு, உயிர் போன உயிர் திரும்பி வருமா, அட்லீஸ்ட் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அதனாலும் ரிக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப கஷ்டம், கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இது, கீழ் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தண்ணி வந்துடுச்சு, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இதுலேயும் போட்டை வச்சு ரெக்கவர் பண்ணுறேன், அதுவும் காசு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, நான் அதெல்லாம் பார்த்தேன் போன மாதம். இதுக்கப்புறம் தூத்துக்குடி அந்த அங்கெல்லாம் அடிச்சுது, அங்கே இதை விட அதிகமாக மழை பெஞ்சுதான். சரி, பாதிப்பை குறைச்சிக்கலாம்ல, இப்போ தான் சென்னையில் அடித்தது, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே அங்கே அடித்தது, என்ன பண்ணுறீங்க, அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சிட்டா அவ்வளோ எதிர்பார்க்கலையா, எதிர்பார்க்கணும், எதிர்பாராமல் இருந்தது என்ன, சும்மா இதெல்லாம் கதை, கட்டுக்கதை. நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ மழை பெய்யும்னு எதிர்பார்க்கல,
எங்களுக்கு அரசாங்கம் இது வந்து ஒழுங்காக சொல்ல, இந்தியன் மீட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சொல்ல, இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு. ஏதோ மிக கனமழை, அதிக மிக கனமழை அதெல்லாம் சொன்னாங்க, பட் இவ்வளோ பெய்யும்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அங்கேயும் நிறைய பேர் செத்து போயிருக்கான். சென்னை வந்து தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், இங்கேயே எப்படி இருந்தது, சின்ன ஊரில் தான் எப்படி இருக்கும், அது இன்னும் கேவலமாக இருக்குது, இன்னும் ரிக்கவர் ஆகும். இதிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த தண்ணி, இது தண்ணி கூட சாக்கடை தண்ணி, அப்புறம் அது இது ஆயில், இன்னொரு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நார்த் மெட்ராஸில் வட சென்னையில் அந்த தண்ணியெல்லாம், அந்த ஆயில் கீழே எல்லாம் என்னென்னமோ கழிசடை கச்சடா சாக்கடை தண்ணி எல்லாம் வந்துடுச்சு. அந்த ஆயிலெலாம் வந்து சோத்துலலாம் பண்ணிடுச்சு, எலக்ட்ரானிக் இதிலலாம் படிஞ்சிடுச்சு, அது இது பண்ணு அவ்வளோதான், தூக்கிப்பட வேண்டியதுதான். எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் தூக்கிப்பட வேண்டியதுதான். இதுக்கு யார் காசு கொடுக்குறீங்க? அரசியல்வாதிகள் கொடுக்குறீங்களா? உங்கள் பேக்கெட்டில் வந்து கொடுக்குறேன், அதுவும் ஒரு ஷோ காட்டுறீங்க. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து தவறாக உபயோகப்படுத்துகிறீங்க, அதுலேயும் கொள்ளடிக்கிறீங்க. இன்னும் மக்கள் அந்த இதுலேருந்து வரல, சும்மா அதுக்கு காம்பன்சேஷன் கூட அதே வாங்குறது பார்த்திங்கன்னா நிறைய திருட்டுத்தனம் பண்ணி வாங்குறாங்க, ஒழுங்கான அளவுக்கு போய் சேரதில்லை. இப்போ மீன் பிடிக்கிறவங்களுக்கு, அதை ஒரு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரமே போயிடுச்சு. ஏன்னா கடல் தண்ணியில் அது எண்ணெய்ன்னு இல்லை, கழிசடை, நான் சொன்ன மாதிரி அந்த க்ரூட் ஆயிலில் கடைசியாக இருக்க கழிசடை வந்து கலந்துடுச்சு. அதை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கம்பெனிங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை. இதை ஒத்தி ஒத்தி எடுக்கணுமா, மகில் புழியணுமா, அப்புறம் பேரலில் ஊற்றணுமா, இதான் மெத்தடு. நான் சொன்ன மாதிரி பயோடீக்ரேடபிள் மெட்டீரியல் இது இருக்குது, அதை போட்டு இது பண்ணாலும் உடனே நடக்காது, அதெல்லாம் வருஷக்கணக்காக ஆகும் அந்த இதை மாற்றுறதுக்கு. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு எடுக்கிறாங்க? ஏதாவது இது நல்லா நடந்தால் மட்டும் நான் பண்ணிட்டேன் நீ பண்ணிட்டேன்னு ஆளாளுக்கு வராங்க. இந்த மாதிரி கெட்டது நடந்தால் யாரும் அதுக்கு பொறுப்பு ஏற்கிறது இல்லை. அரசியல்வாதிகள் தானே லீடர், நீங்கள் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்கு பொறுப்பேற்கணும். எது நடந்தாலும், தப்பு நடந்தாலும் நல்லது நடந்தாலும் எங்களால் தான் நடந்தது, மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் இது மாதிரி தவறு நடக்காமல் இருக்க எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்கிறோம் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். எலெக்ஷனில் ஓட்டு வேணும்னு மட்டும் வரீங்களா? இப்போ ரெண்டாவது தேர்தல் வந்தாலும் எலெக்ஷன் நடக்க போகுது, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை நிறைய நாட்டில் நடக்க போகுது, அப்போ மட்டும் வரீங்கள எனக்கு ஓட்டு போடுங்க. அதுவும் என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, இல்லை காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க. ரூலிங் பார்ட்டிக்கு இவங்க போலீஸு எல்லாம் வந்து அவங்களுக்கு துணை போகும், காவல்துறை எல்லாம் ரொம்ப நன்றியோடு பாராட்டிகிட்டு இருப்பாங்க. இதிலெல்லாம் கஷ்டப்படுறது நான் சொன்ன மாதிரி மக்கள், இந்த இது பாதிப்புகள் நடந்து தேவையில்லாத பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து அந்த மாதிரி நடந்தால் அந்த விளைவுகளை குறைக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி மழை பெய்யறது, எர்த்குவேக் ஆகுது, இது வால்கனோ எரப்ஷனு, இதெல்லாம் வந்து இயற்கை சீற்றங்கள், இதை நம்மளால் இது பண்ண முடியாது, நடக்காமல் இருக்க இது பண்ண முடியாது, பட் அந்த விளைவுகளை பாதிப்பாக குறைக்கலாம். நான் சொல்கிறது புரியுது இல்லை, இதை நான் சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம நாட்டில் மிஞ்சி போச்சுன்னா என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சு நீ உதைக்காத ரவுடி பசங்க அனுப்பாங்க, இல்லை போலீஸ் விட்டு டீன்னு கட்டப்பாங்க. இதான் நடக்குது. நல்லவங்களுக்கு காலம் இல்லை, கெட்டவங்களுக்கு காலம், கெட்டவங்க ரொம்ப ஆடுறாங்க, அதனால் உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்கள் நிறைய நடக்குது, இது மட்டும் இல்லை ஆக்சிடென்ட்ஸு என்னென்னமோ நடக்குது. வைரஸு 2020 வைரஸ் வந்தது, கொரோனான்னு ஒரு வைரஸு, அது போச்சா? இல்லை, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது, வேறு வேறு ஊரில் வருது, மாற்றம் வருது. மக்களுக்குன்னு பண்ணுற இதை வந்து ஒழுங்காக பண்ணுறது இல்லை. பஸ் ஸ்டாண்டை மாற்றுறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி மக்கள் போவாங்கன்னு சிந்தித்து பார்க்கறதில்ல, அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணாத தடால்னு அதை மாற்றிடுறாங்க. அப்புறம் நம்ம ஏர்போர்ட், பன்னாட்டு விமான நிலையம் அவ்வளோ கேவலமாக இருக்குது, பில்டிங் மட்டும் நல்லா ஃபாரின் ஸ்டைலில் கட்டி விட்டுறீங்க, ஆனால் மக்களுக்கு ஒழுங்காக கைட் பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை. எந்த கேட்டில் போகணும், எப்படி போகணும், என்ன ப்ரொசீஜரு. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணணும்னா அந்த ஏர்லைன்ஸு வெளியிலேயே கவுண்டர்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த கார்கோவில் போடுற இது வந்து சூட்கேஸை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகலாம், ட்ராலிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே ட்ராலி பார்த்திங்கன்னா இப்போ நான் போயிருந்தேன் ஒரு போன வாரம் நம்ம பன்னாட்டு விமான நிலையத்துக்கு, அவ்வளோ கேவலமாக இருக்குது.
இருக்கிற ட்ராலியெல்லாம் ஓட்ட உடைசல், அதுவும் நிறைய ஓட்ட உடைசல் ஒரு மூலையில் இருக்கு. எப்படி ட்ராலியை எடுத்து மூவ் பண்ணுறது? ரேம்ஸ் இல்லை ட்ராலியை மூவ் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ. எப்படி அவ்வளோ ஹெவி சூட் கேசஸை ட்ராலி மேலே தூக்கி வைக்கிறது? எப்படி எடுத்துன்னு போது? அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள போகிற அந்த காம்ப்ளெக்ஸ் இதுலேயே கேட் அண்ட செக்யூரிட்டியும் அவன் என்ன பண்ணுறது தேவையே இல்லை. செக்இன்லாம் அவங்க பார்த்துருவாங்க எல்லாம், பாஸ்போர்ட்டு விசா அது என்னமோ இல்லை, பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ இந்த லிஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த கேட்டில் போகணும்னு ஒன்றும் கைடன்ஸ் இல்லை, நம்ம இங்கேயும் அங்கேயும் சுற்றி இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னமோ அந்த மேனிஃபெஸ்டோ வச்சுன்னு ஒவ்வொரு பேசஞ்சருக்கு என்ன பண்ணுறான், ஒரு 3 நிமிஷம் அந்த பாஸ்போர்ட்டை வச்சுன்னு இப்படி அப்படின்னு பார்த்துன்னு இருக்கும், தேவையில்லாத வேறு. அப்புறம் அந்த லிஸ்ட்டை வச்சுன்னு அதில் ஒரு பேரை டிக் பண்ணி, இது தேவையில்லை. அந்தந்த ஏர்லைன்ஸு செக்இன் கவுண்டர் இருந்தால் வெளியிலேயே நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் முடித்து அங்கேயே கூட கேட் பாஸ் கொடுத்துருவாங்க. அங்கே கேட் பாஸ் கொடுப்பானா அட்லீஸ்ட் பேக்கேஜை வந்து அவங்க இது பண்ணிவிட்டு செக்இன் பேக்கேஜஸ்ஸு அவங்க பேசஞ்சர்ஸை உள்ளே விட்டுருவோம். இதெல்லாம் வந்து நான் சொன்னேன். அப்புறம் போர்ட்டர்ஸ் இல்லை இதை மூவ் பண்ணுறதுக்கு, லேடிஸு வயசானவங்க அவங்களாம் எப்படி இது பண்ணுவாங்க பேக்கேஜை மூவ் பண்ணுறது? சூட் அவ்வளோ ஹெவி சூட் கேஸும் அதிகம், என்ன நம்ம உடம்புல அவ்வளோ சத்தாக இருக்கு. போர்ட்டர்ஸ் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது, காசு கொடுத்தா அவங்க வந்து பண்ணுறதுக்கு. அதுமாதிரி ஒன்றுமே இல்லை இங்கே. இது வந்து ஒரு பாலித்தீன் ஷீட்டை வச்சு ரேப் பண்ணுறாங்க, அதனால் தேவையில்லாத குப்பை. அதுக்கு மொத்தமாக ஒரு 20 ரூபா ஆகாது, உள்ட்டா 1000 ரூபா ஒரு டப்பா வைப்பா பேக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அவன் கொள்ளடிக்கிறான் கம்பெனின்னு வச்சுன்னு, அங்கங்கே ஒரு 2 பேர் அங்கங்கே தளிக்கு விழுந்தால் ஒரு கவுண்டர் இருக்குது, அதுக்கு ரேப் பண்ணுமா ரேப் பண்ணுமான்னு. இதெல்லாம் தேவையில்லாத இது. சரி, இந்த மாதிரி நான் நிறைய பேசிகிட்டு இருப்பேன். நிறைய தவறுகள் தான் நம்ம நாட்டில் நடக்குது, இதில் நம்ம நாடு முன்னேறுதுன்னு சொல்கிறாங்க, பன்னாட்டு இதெல்லாம் ஈர்க்குதுன்றாங்க, கம்பெனிஸ் இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுன்றாங்கன்றாங்க. அதுலேயும் போய் கட்டுக்காது. ஓகே, நான் இதோடு முடிச்சுக்கிறேன், அடுத்து வேறு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். வணக்கம், பார்த்ததுக்கு நன்றி.